Hi friends, we would like you to subscribe and also press the bell icon so that you will get the notifications from YouTube. வணக்கம், நான் உங்கள் குபேர ஜோதிடர். இன்றைக்கி நம்ம காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாடாளும் யோகம் யாருக்கு அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாடாளும் யோகம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜாதக ரீதியாக, அதாவது ஜாதகத்தில் அரசியலுக்கு உள்ள கிரகம் செவ்வாய், அரசாங்கத்துக்கு உள்ள கிரகம் சூரியன், இந்த பதவிக்கு உள்ள கிரகம் வந்து குரு, அப்புறம் மக்கள் செல்வாக்குக்கு உள்ள கிரகம், பப்ளிக் மாஸ்ன்னு சொல்கிற மக்கள் செல்வாக்குக்கு உள்ள கிரகம் சனீஸ்வரர். இப்போ இந்த நாலு கிரகத்தோட சப்போர்ட்டு கண்டிப்பாக ஒரு நாடாளுறதுக்கு வேணும். அது இல்லாத ஆறாவது இடங்கிறது சர்வீஸ்க்கு உள்ள இடம். அப்போ அவருக்கு சர்வீஸ் கொடுத்தா தான் அவங்க அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்புறம் இதெல்லாம் மீறி அஞ்சாம் இடம் தான் அன்பு கிடைக்கிற இடம், பூர்வ புண்ணியம், செலிபிரிட்டின்னு சொல்கிற இடம். ஒருத்தருக்கு செலிபிரிட்டி ஆகணும், ஒருத்தர் சைன் ஆகணும் அப்படின்னா அஞ்சாவது இடம் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் இதில் அவங்க சக்ஸஸ் கொடுக்க முடியும். சில பேர் கடுமையாக உழைப்பாங்க, ஆனால் அந்த இதில் சக்ஸஸ் கொடுக்கறதுல சிரமப்படுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பூர்வ புண்ணியஸ்தானங்கிற இடம் பலகீனமாக இருக்கும். அதனால தான் நான் 30 வருஷம் ஒரு கட்சியில் இருக்கிறேன், ஆனால் என்னால் நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனாலும் அதில் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த அஞ்சாம் இடம் பலகீனமாகிறது தான் ஒரு காரணம். அப்புறம் மக்களோட செல்வாக்கு, சனீஸ்வரோட சப்போர்ட் இல்லாமல் அரசியலில் பெருசாக சாதிக்க முடியாது. அப்போ சனீஸ்வரோட சப்போர்ட்டும் ஒருத்தருக்கு தேவைப்படுது. சார், எனக்கு மக்களோட செல்வாக்கும் கூட இருக்குது, கடுமையாகவும் நான் உழைக்கிறேன், ஆனால் பதவியில் போய் என்னால் உட்கார முடியல அப்படின்னா, அது குருவோட அருள் ஒரு மனிதருக்கு மிக முக்கியமானது. எனக்கு சில பேர்த்துக்கு குருவோட அருள் இருக்குது, நான் பதவியில் இருக்கிறேன் ஆனால் அதிகாரம் பண்ண முடியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த அதிகாரத்தை எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு சேர்க்க முடியல, இல்லை நான் அதில் சிரமப்படுறேன் அப்படின்னா, செவ்வாயோட சப்போர்ட் இருந்தால் தான் அதை கம்பீரமாக போய் ஆட்சி நடத்த முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் செவ்வாய் வந்து கம்பீரத்துக்கும் ஆளுந்தன்மைக்கும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸுக்கும் ஒரு கிரகம். சனீஸ்வரருங்கிறது பப்ளிக் மாஸ்க்கு உள்ள கிரகம். அந்த பதவியில் சரியாக உட்காடுறதுக்கு குருவோட அருள் இல்லாமல் அந்த பதவியில் உட்கார முடியாது. அப்படியே பதவியில் இதெல்லாம் உட்காந்தா கூட அதில் அந்த பேர் புகழோடு இருக்கிறதுக்கு, அந்த 5 ஆண்டு காலங்களை கண்டினியூவாக நல்ல முறையாக ரன் பண்ணுறதுக்கு அஞ்சாம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த அஞ்சாம் இடம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்து நல்ல திசை நடந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அரசாள்ற யோகம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அதேமாதிரி சூரியனை குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு குரு ராஜயோகமாக வேலை செய்யும். சந்திரனை குரு பார்த்ததுன்னா தெளிவாக முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். செவ்வாயை குரு பார்த்தா சந்திர மங்கள யோகமாக இருந்து அவங்க வந்து அரசை நல்ல முறையில் தெளிவான முடிவெடுப்பாங்க. அந்த வகையிலையும் அவங்க சிறப்பாக செய்ய முடியும். அப்புறம் கொள்கை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரியான கொள்கை இருக்கும் இல்லையா. அந்த கொள்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். இப்போ செவ்வாய்னா ஆளும் தன்மைக்குள்ள கிரகம். அப்போ செவ்வாய் வலுத்து இருந்ததுன்னா அந்த மாதிரியான கட்சியில் அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. சுக்கரன்கிறது ஒரு பெண் கிரகம். அப்புறம் சுக்கரன் வலுவாக இருந்ததுன்னா அவங்கெல்லாம் பெண்கள் சார்ந்த துறை அந்த கட்சியில் அவங்க சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். சில கட்சியில் செவ்வாய் வலுவாக இருக்கிறவங்க ஒரு கட்சியில் 30-40 வருஷங்களாக இருப்பாங்க, ஆனால் அதில் ஜெயிக்க முடியாமல் தடுமாறுவாங்க. திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கட்சியில் போய் சேர்ந்து திடீர்னு அமைச்சராகிடுறது, மாவட்ட செயலாளர்கிறது, எம்பி ஆகிடுறது, ராஜ்யசபா எம்பி ஆகிறதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த கிரகம் யாருக்கு அந்த கிரகம் வலுவாக இருக்கோ, சுக்கரன் ஒரு கிரகம் வலுவாக இருக்குதோ அவங்க அந்த கட்சியில் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எந்த கிரகம் வலுவாக இருந்தால், அப்போ சில பேருக்கு செலிபிரிட்டிங்கிற கிரகம் மட்டும் வலுவாகவே இருக்கும். அவங்களாம் பார்த்தா 50 வருஷம் 60 வருஷம் உள்ள கட்சியில் ரொம்ப நாள் லாங் டைமாக ஒரு பதவியில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அஞ்சாம் இடம் வலுத்திருக்கணும். சரி, சூரியன் வலுவாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லலாம், சந்திரன் வலுவாக இருந்ததுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லலாம். அப்போ அதுலேயும் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அதாவது நாடு ஆள்றதுக்கு யோகம் இருக்கா, இல்லை தமிழ்நாட்டை ஆள்றதுக்கா, இல்லை வந்து இந்தியாவை ஆள்றதுக்கானு கூட ஒரு ஜாதகத்தில் பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆகணும்னா அதுக்கான குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொருளாதாரத்தில் நிபுணராக இருக்கிறதுக்கு வந்து குருவோட அருள் இருக்கணும். அவங்க வந்து பொருளாதார அமைச்சராக இருக்கிறதுக்கு குருவோட அருள் சிறப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் வந்து அவங்க பேரும்புகளுடைய இருப்பாங்க. இல்லை ஒரு தொலைத்தொடர்பு அமைச்சராக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு புதன் நல்லா இருந்தது அப்படின்னா, இந்த நான் சொல்கிறது இந்த கிரகங்கள்லாம் அடிப்படையாக வலுவாக இருந்து அந்த கிரகம் வலுவாக இருந்ததுன்னா அது ரீதியாக அவங்க
சாதிப்பாங்க. சில பேர் வந்து மண் சம்மந்தப்பட்டதில் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு செவ்வாய் வலுவாக இருக்கணும், ஒரு அமைச்சு கொடுக்கணும், ஒரு மீட்டிங் அமைச்சு கொடுக்கணும், ஒரு நல்லது செய்யணும், அதில் சக்ஸஸ் கொடுக்கணும்னா செவ்வாய் வலுவாக இருக்கணும். சில பேர் பப்ளிக் மாஸ் இருக்காது, யார் பொதுநல தொடர்போடே இருக்க மாட்டாங்க, ஆனால் அஞ்சாமோட பதவி ஸ்தானம் மட்டும் நல்லாயிருக்கும். அப்போ அந்த பதவியில் இருந்துட்டு போயிடுவாங்க, ஆனால் பப்ளிக்கோட தொடர்பு இல்லாமையே இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேர் பப்ளிக்கோட மாஸ் இருக்கும், ஆனால் பதவிக்கு போய் உட்கார முடியாமல் தடுமாறுவாங்க. சில பேருக்கு எல்லாருமே இருந்தால் கூட சரியான திசை இல்லாமல் போயிடலாம். சில பேர் ஒரு திசை குறிப்பிட்ட திசையில் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதில் சக்ஸஸ் பண்ணிக்க முடியாமல் போயிடலாம். இது அடிப்படையாக ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் இடங்கிறது வலுவாக இருந்தால் தான் அவங்க கண்டிப்பாக செலிப்ரேட் ஆக முடியுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ ஒரு அடிப்படை ஜாதகத்தில் அந்த எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்தோம்னா அதில் சக்ஸஸ் கொடுக்கலாமா இல்லையா, இந்த துறையில் நம்ம ஜெயிக்கலாமா இல்லையாங்கிறத தெளிவாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் உங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். சில நேரத்தில் 15 வருஷம் 20 வருஷம் கூட தொடர்ந்து அவங்க வந்து மினிஸ்டராகவே கேபினட் மினிஸ்டராக இருப்பாங்க, இல்லை தொடர்ந்து 3 தடவை ஜெயிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தா அடிப்படை ஜாதகமும் வலுவாக இருக்கும், நடக்கிற திசையும் வலுவாக இருக்கும், கோச்சாரத்தோட சப்போர்ட்டும் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் 2 தடவை 3 தடவைலாம் கண்டினியூவாக ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அதனால் இது வந்து காமனான விஷயமா இருந்தாலும் அவங்க அடிப்படை ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கா, சூரியன் நல்லா இருக்கா, குரு நல்லா இருக்கா, இந்த சூரியன் செவ்வாய் குரு இதில் வந்து எதுக்காவது பார்வை சுபகிரகத்தோட பார்வை இருக்கா, அப்புறம் நடக்கிற திசை அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா, அப்புறம் அவங்களுக்கு எந்த துறை அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜோதிட ரீதியாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு அவங்க அடிப்படை ஜாதகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இதில் முயற்சி எடுத்தால் அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாகவே ஒரு மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன கிரகங்கள் எப்படி இருந்தால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வழங்க போகிறோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். மேஷ ராசிக்கு நாடாளும் யோகம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான கிரகங்கள் எங்கே இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ மேஷ ராசிக்கு செவ்வாய் வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து லக்னத்திலே செவ்வாய் இருக்கார் அப்படின்னா அவங்க வந்து அந்த நாடு ஆள்றதில் அவங்களுக்கு வந்து கம்பீரமும் தைரியமும் வீரமும் அப்படிலாம் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சார்ந்தது சார்ந்த துறையில் அவங்களெலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தத்துக்குள்ள கிரகம், அவர் லக்னத்திலே இருக்கார் அப்படின்னா அவங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இது 5வது இடத்துக்குரிய சூரியன் 5வது இடத்துலேயே இருந்தாலும் சரி, இல்லை லக்ன கேந்திரம் பெற்றாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சிரும், நல்ல பதவியில் அவங்க நல்ல பதவிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா 5வது இடம் தான் பதவி ஸ்தானம், சூரியன் தான் ராஜ கிரகம், அவர் போய் உச்சமாயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு முதல் தர முழு யோகர் யாருன்னா சூரியன் தான். அப்போ அவர் பலமாக இருந்தாலும் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்புறம் 9வது இடத்துக்குரியவர் குரு, அந்த 9 குடையர் 9லே இருந்தால் மேஷ லக்னத்தை மேஷ ராசியை ஒரு குரு பார்த்துருவார், அப்படி பார்க்குறதுங்கிறதே அவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். 5வது இடத்த குரு பார்த்தாலோ, இல்லை 5வது இடத்துக்குரியவரை குரு பார்த்தாலோ, இல்லை மேஷத்தை குரு பார்த்தாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வகையில் அவங்க சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்கு கூடுதலான பலன். அப்புறம் பொதுவாகவே சிம்மத்தில் குரு இருந்தாலும் அவங்க அதிகாரம் பெற்றவங்களாக ஆயிடுறாங்க, சூரியன் இருந்தாலும் அவங்க அதிகாரம் பெற்றவங்களாக ஆயிடுறாங்க, செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கு அதிகாரம் பெற்றவங்களா ஆயிடுறாங்க. அதனால் குரு சூரியன் செவ்வாய் இது மூணும் அவங்களுக்கு மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்துக்கு 5வது இடத்துல இருந்துருச்சுனாவே அவங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான். குரு சிம்மத்தில் இருந்தால் அவர் 9வது இடத்த தன் வீட்டை தானே பார்ப்பார், அப்படி பார்க்கும்போதும் அவங்களுக்கு பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் பொதுவாக வந்து இந்த மேஷ லக்னத்துக்கு மேஷ ராசிக்கு செவ்வாய் சூரியன் குரு இது முதல் தர முழு யோகர், அதனால் இவங்க வலுவாக இருந்தாலே ஒருத்த மேஷ ராசியில் இருக்கிறவங்க மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்க நல்லா சக்ஸஸ் பண்ணிக்கலாம், இதில் அரசியலில் அரசாங்கத்திலலாம் நல்லபடியாக வந்துடலாம் அப்படிங்கிறதுல ஒரு மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. பட் சனியோட சப்போர்ட் கண்டிப்பாக ஒரு மனிதருக்கு வேணும், ஏன்னா பப்ளிக் மாஸுக்குள்ள கிரகம் சனீஸ்வரர். அப்போ சனி வலுவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்துக்கும் 10க்கும் அவர் 11க்கும் அதிபதி, அவர் உச்சம் பெற்றிருந்தாலோ இல்லை கேந்திரம் பெற்றிருந்தாலோ இல்லை திரிகோணம் பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு பப்ளிக் மாஸ் நிறையவே கிடைக்கும்.
அப்போ அஞ்சாம் இடத்துக்குரிய ஒரு நல்லா இருந்தால் கூடுதலான பலன் கிடைக்கும். நல்ல திசை நடந்ததுன்னா அவங்க இயற்கையாகவே நல்லா சக்ஸஸ் பண்ணிக்குவாங்கிறதுல மாற்றம் இல்லை. பட்டு அவங்க ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அடிப்படையான ஜாதகத்தை பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, தசை பலமாக இருக்கா பலகீனமாக இருக்கா, உச்சமாகி திசை நடத்துதா. ஒரு ஜாதகத்தில் யோகமான கிரகம் உச்சமாகி திசை நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவங்க வெற்றியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஒரு யோகமான ஜாதகமாக இருந்தால் கூட திசை பலகீனமாக இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது. ஒரு பலமான திசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான். இது மூணு விதமாக பிரிச்சுக்கலாம். அடிப்படை ஜாதகத்தில் நமக்கு பூர்வ புண்ணியம் வலுவாக இருக்கா, சூரியன் யோகமாக இருக்கா, செவ்வாய் பலமாக இருக்கா, செவ்வாய் பலமாக இருந்தாலும் யோகமாக இருக்கா, குரு பலமாக இருக்கா, யோகமாகவும் இருக்குதா, அப்படிலாம் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு சரியான இடத்துல பொருந்தி அஞ்சாம் இடத்துலையோ ஒம்போதாவது இடத்துலையோ லக்னத்துலேயோ இருந்து சூரியனுக்கு செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்ததுன்னா அவங்க வந்து அரசியலில் வெற்றி பெறலாம். திசை சரியில்லாமல் நீச்ச பலகீனமான திசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுல சிரமம் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாத எதுலேயும் போய் லாக் ஆகிக்க வேண்டாம், மன உளைச்சலுக்கு ஆளாயிட வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த கிரகம் வலுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க அதில் சக்ஸஸ் பண்ணிக்குவாங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. பலகீனமாக இருந்ததுன்னா இது ஒதுங்கி நின்றுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது தான். அடுத்தது அதாவது ரிஷப ராசிக்கு அதாவது ராசி லக்னம், லக்னத்துக்காக இருந்தாலும் சரி அது ராசிக்காக இருந்தாலும் சரி, ராசியிலே லக்னத்திலேயே சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிக்குவாங்களான்னா பண்ணிக்குவாங்க. அஞ்சாம் இடத்துக்குரியர் புதன், இவங்களுக்கு அஞ்சு குடியர் புதன் அஞ்சுலேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்கு கூடுதலான பலன் கிடைக்கும். ஒம்போதாவுக்கும் பத்துக்கும் அதிபதியான சனீஸ்வரர், இந்த சனி இவங்களுக்கு வலுவாக இருந்தால், சனி ஒம்போதுக்கும் பத்துக்கும் அதிபதி ஆகிறதுனால தர்ம கர்மாதி யோகமாக இவங்களுக்கு வேலை செய்யும். பொதுவாக ரிஷப லக்னத்துக்கு ரிஷப ராசிக்கு குரு யோகர் கிடையாது, குரு பதவிக்குள்ள கிரகம். ஆனால் அஞ்சாம் இடத்துக்குரிய புதன் வலுத்து ஒம்பது கூடிய சனியும் பத்து கூடிய ஒரு சனீஸ்வரரும் வலுவாக இருந்ததுன்னா இவங்களும் நாடாளுற யோகத்தை பெறுவாங்கங்கிறதுல மாற்றம் கருத்து இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வி வுட் லைக் யூ டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பிரஸ் தி பெல் ஐகான் ஸோ தட் யூ கெட் தி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் யூடியூப்.